Now today we see part 31, exercise 8.5. So in exercise 8.5 we see the seventh sum. D square plus 3D minus 4 of y equal to x square. So far in the e power alpha s in the formula. Now it is x square. As the characteristic function p square plus 3p minus 4 equal to 0. Then x plus 4, x minus 1 equal to 0. P equal to minus 4. One is the one easy. So, the ஏற்கனவே இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இங்க ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். ரூட்ஸ் ஆர் அன்இக்குவல். So, for that we have a e power m1x plus b e power m2x. So, equal to a e power m1x plus b e power 1x. So, this is complementary function. So, next we have to find particular integral. So, for that we have 1 by f of d into, இங்கத்து நமக்கு என்ன இருக்கு? X squared இருக்கு. So, equal to 1 by f of d. D squared plus 3d minus 4 get x squared. You take 4 outside. 1 by d squared plus 3d. You are taking 4 outside. That means 1 by 4. That's why we 1 and 1 is in the Taylor series. Use Taylor series la 1 plus x whole power minus 1 equal to 1 minus x plus x squared minus x cube etc. For all modulus of x less than 1. அதே மாதிரி 1 minus x whole power minus 1. அதுக்கு இது வந்து 1 by 1 plus x அர்த்தம். This one 1 by 1 minus x. இதுல இந்த இது நியூமரேட்டர் கொண்டு வரப்போ minus 1 அப்படின்னு மாறிடும். So, டெய்லர் சீரீஸ்ல இது ஆக்சுவலா ஜாமெட்ரி சீரீஸ் 1 plus x plus x square plus etc. Infinite ஜாமெட்ரி சீரீஸ் for all modulus of x less than 1. இதை நம்ம யூஸ் பண்றதுக்காக நம்ம இந்த இடத்துல இந்த 4 வந்து வெளியில எடுக்கிறோம். So, d square plus 3d by 4 minus 1. Since we have taken 4 outside. So, next one, 1 by 4. இப்போ இந்த terms வந்து reverse ஆயிடுறோம். 1 by 1 minus 3d plus d squared by 4. ஏன் ரிவர்சல் எழுதுறோம்னா டெய்லர் சீரீஸ்ல நமக்கு 1 ஸ்டார்டிங்ல வருது. So 1 வரதுக்காக டேர்ம்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். அப்ப இந்த பிளஸ் 1 பை 4 என்ன ஆயிரும்? மைனஸ் 1 பை 4. ஃபார் கன்வீனியன்ட் வி ஆர் ரிவர்சிங். இந்த 1 இங்கேயும் இந்த டேர்ம் அந்த சைடும் கொண்டு வந்துடும். சின்ஸ் வி வாண்ட் டு யூஸ் இட் ஃபார் டெய்லர் சீரீஸ். சோ மைனஸ் 1 பை 4 திஸ் ஒன் 1 மைனஸ் 3 ஸ்கொயர் இருக்கும். இப்போ ஸோ மைனஸ் 1 பை 4 இது அப்படியே அந்த நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா 1 மைனஸ் 3d பிளஸ் d ஸ்கொயர். இந்த இடத்துல x ஸ்கொயர் விட்டுட்டோம். இந்த இடத்துல என்ன இருக்கு? x ஸ்கொயர் பை 4 தென் x ஸ்கொயர் சாரி 4 பவர் மைனஸ் 1 இந்த இடத்துல x ஸ்கொயர். இந்த ஓலா இங்க வந்து மைனஸ் 1 இருக்கு 1 இருக்கு. அது நியூமரேட்டர் கொண்டு வரப்ப என்ன ஆயிடுச்சு? மைனஸ் 1. திஸ் ஹோல் ஃபுல்லா இந்த ஃபுல்லா அப்படியே முன்னேற்றம். அதாவது சப்போஸ் இந்த இடத்துல 1 பை 1 பிளஸ் எக்ஸ் இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1. 1 பை 1 மைனஸ் எக்ஸ் நியூமரேட்டர் கொண்டு போனா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1. இந்த வே 1 பை அப்படின்றத அப்படியே ஹோலா நியூமரேட்டர் கொண்டு போறப்போ இங்க பவர்ல வந்து மைனஸ் 1. இந்த டோட்டலா பவர் பிளஸ் 1 அப்படிங்கிறது மைனஸ் 1. இப்போ இதோட கம்பேர் பண்ணு. 1 மைனஸ் திஸ் மைனஸ் 1. 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் எட்ஸெட்ரா. ஸோ மைனஸ் 1 பை 4 1 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட்டா இது இருக்கு. 3d பிளஸ் டி ஸ்கொயர் பை 4. ஸோ 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ
3d plus d square by 4 whole square. அது இல்லாம ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் தனியா கொஸ்டின்ல வரக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் நல்லா பிராக்கெட்டா தனியா போட்டுக்கோ. சோ 1 இங்க 1 பிளஸ் எக்ஸ். எக்ஸ்ங்கிற இடத்துல இது கம்ப்ளீட்டா, இது ஃபுல்ல எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது கம்ப்ளீட்டா எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கு, நமக்கு அது தேவையில்லை. சோ ஜஸ்ட் பிஃபோர் இங்க மைனஸ் 1/4. சோ மைனஸ் 1/4 1 plus இந்த டேர்ம் இல்ல சோ ஜஸ்ட் பிபோர் டாட் இங்க மைனஸ் ஒன் பை போர் ஒன் பிளஸ் இந்த டேர்ம் தான் சி நாட் சி ஒன் எக்ஸ் அப்படி வச்சு போனதா அதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுனால இதை கால்குலேட் பண்றேன். இந்த போற ஒவ்வொன்னு தான் எடுத்துப்போம். 3/4d plus d square by 4 plus இது தப்பு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல நான் எழுதிட்டேன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்ப டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன
9 by 16 d square. இந்த டம் 3d by 4 whole square பண்ணப்ப 9 by 16 d square. அடுத்தது அந்த 2ab இதை திரும்ப ஸ்கொயர் பண்றோம். அதெல்லாமே நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபார்முலா இந்த இதுக்குரிய ஃபார்முலா நம்ம இங்கதான் யூஸ் பண்ண போறோம். 1 by f of d cos cos alpha s சரி இது இப்போதைக்கு வேண்டாம், அது நெக்ஸ்ட் டைமுக்கு we are going to use it. So this one, இந்த இடத்துல என்ன இருக்கு, ஆஃப் x ஸ்கொயர். So this equal to minus 1 by 4. Here you write 1 plus இந்த 3 by 4. இந்த x ஸ்கொயர் உள்ள கொண்டு வரும், ஒவ்வொன்றுக்காக உள்ள கொண்டு வரும். இப்போ இங்க d கொண்டு வரும், d ஆஃப் x ஸ்கொயர் தென் பிளஸ் 1 பை இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. இதை அரிசியம் எடுத்தோம்னா இங்க என்ன வரும், இங்க இன்டூ 4, இங்க இன்டூ 4 வரும். 4 தான் 16. ஸோ இப்போ ஆட் த நியூமரேட்டர், 13 வரும் இல்லையா. ஸோ 13 பை 16 டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது அரிசியம் என்றோம், அப்ப 16 மேல 4 டி ஸ்கொயர், இங்க ஒரு 9 டி ஸ்கொயர், ஸோ 13 டி ஸ்கொயர் என்ன வரும், 2x. இது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இது 2 டைம்ஸ் பண்ணணும். d ஸ்கொயர் மீன்ஸ் 2 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றப்போ 2x, ஃபர்ஸ்ட் டைம் இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் 2x, 2x திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றப்போ 2. இது நமக்கு தெரியும் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். d ஸ்கொயர் ஆஃப் x ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் டைம் when you differentiate 2x, again you are differentiating and d ஸ்கொயர் அப்போ செகண்ட் ஆர்டர், again you are differentiating, so it is 2. என்ன வரும், 2. பண்ணீங்க மைனஸ் 1 பை 4 பிளஸ் 3 பை 2 பிளஸ் 13 பை 8. நவ் வி செக் தி ஆன்சர், மைனஸ் 1 பை 4 எக்ஸ் ஸ்கொயர் 3 பை 2 எக்ஸ் பிளஸ் 13 பை 8. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் சார். பார்க்கறதுதான் ரொம்ப ஒரு மாதிரி இந்த இடத்துல டி ஸ்கொயர் வர மாதிரி எல்லாம் இருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஈஸி சார். ஃபர்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் கேரக்டரிஸ் ஈக்குவேஷன், ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஏ இ பவர் எம் ஒன் எக்ஸ் பிளஸ் பி இ பவர் எம் டூ எக்ஸ். ஸோ யூ ஆர் ஃபைண்டிங்
CL. Next வந்து particular integral 1 by f of d of x square. இங்க f of d எடுக்கிறோம். இந்த டெய்லர் சீரிஸ் கொண்டு வரதுக்காக இதை 1 னு மாத்தணும். ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. இதை 1 னு மாத்துறதுக்காக இந்த ரோல டிவைடு பை 4. அப்படியே ரிவர்ஸா திருப்புறோம்னா 1 minus x whole power minus 1 வேணும். So 1 கொண்டு வந்துட்டு இந்த மேப் இங்க ரிவர்ஸா திருப்பினதுனால பிளஸ் 1 பை 4 பிகம்ஸ் மைனஸ் 1 பை 4. இந்த ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மறந்துடக்கூடாது. தென் இதை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போறோம். அப்படி இங்க மைனஸ் 1 இப்படியே வச்சுட்டு செய்யலாம். இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கண்டிப்பா பிளஸ்ஸா இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு மைனஸ் வர்றப்போ நம்ம இந்த இடத்துல பிளஸ் ஃபார்ம் கொண்டு வரணும். ஸோ 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸெட்ரா. தென் இதுல நமக்கு இதோட இங்க எக்ஸெட்ரா போடக்கூடாது. இங்க தான் எக்ஸெட்ரா போடுவோம். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த டி ஸ்கொயர் ஃபார்மோட நம்ம இங்க நிறுத்திக்கிறோம். அதுக்கு மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணப்ப ஜீரோ ஆயிடும். இங்க இது இதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் சமுக்கு வரக்கூடியது இப்ப டி கியூப் எடுக்கிறோம். இங்க என்ன இருக்கு 2. இத மறுபடியும் தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 2 பிகம்ஸ் 0. சோ அந்த டி கியூப் நமக்கு தேவையில்லை. சோ இது டி இது பிரிச்சு எழுதுறோம் 3/4 டி தென் டி ஸ்கொயர் பை 4. இதை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த டி ஸ்கொயர் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணி டினா டிஃபரன்சியேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட ஒரே ஆர்டர். ஸோ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். தென் எக்ஸ் ஸ்கொயர்ட சேர்த்து 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஏன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். ஸோ அது எப்படின்னு சைடில் போட்டு காமிச்சிருக்கோம். இதை கேன்சல் பண்ணி மைனஸ் 1/4 கிடைக்கும். ஸோ நம்ம கடைசியில் என்ன எழுதணும் சொல்யூஷன் இல்லையா. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் y equal to எதை எதை ஆட் பண்ண CF plus PI. ஸோ CF is A e power m1x plus B e power 1x plus not plus minus 1/4 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3/2x பிளஸ் 13/8. ஸோ திஸ் வெரி சிம்பிள் சார் அண்ட் ஈஸி. தேங்க்யூ.